இன்னைக்கு சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது மனமா சூழலா என்ற அடிப்படை வகுப்பை நாம் ஆரம்பித்தோம். அதில் குறிப்பாக ஒரு மனிதனின் விருப்பும் வெறுப்பும் தான் அவனை சுகதுக்கத்திற்கு ஆளாக்குகின்றது என்றும், சுகதுக்கம் நேரடியாக சூழல் ஏற்படுத்தாது என்றும், அந்த சூழலை விரும்புகின்ற மனம் ஒரு விதமான அனுபவத்தையும் வெறுக்கின்ற மனம் ஒரு விதமான அனுபவத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஒரு மனிதனின் அனுபவம் என்பது முழுக்க முழுக்க அவன் மனம்தான் முடிவு செய்கிறது, அவனுடைய விருப்பும் வெறுப்பும் தான் முடிவு செய்கிறது என்ற விஷயத்தை மிக அற்புதமாக ஆரம்பத்தில் ஓரளவு புரிய வைத்து விட்டீர்கள். அடுத்ததாக நான் ஒரு பெரிய கேள்வியாக வைத்தது என்னன்னா, என்னுடைய விருப்பும் வெறுப்பும் சேர்ந்துதான் என் அனுபவங்களை தருகிறது என்பதை ஒப்புக்கொண்டாலும், அந்த விருப்பையும் வெறுப்பையும் யார் கொடுத்தது என்று நான் கேட்டேன். எனக்கு சூழல் தானே இது இதை விரும்ப வேண்டும், இதை இதை வெறுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. அதன் விளைவாகத்தானே நான் இப்படி ஒரு விருப்பு வெறுப்போடு வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். ஆதலால் சூழல்தான் அடிப்படையில் ஒரு மனிதனை சுகதுக்கத்திற்கு ஆளாக்குகின்றது என்ற ஒரு கேள்வியை வைக்கும்போது நிறைய அலசி கொண்டிருந்தீர்கள். இறுதியாக நீங்களே ஆன்சரை ஓரளவு கண்டுபிடித்து விட்டீர்கள். அதில் அற்புதமாக பாலாஜி என்பவரின் அனுபவம் இங்கே ஒரு உதாரணத்திற்கு மிக இதை விளக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று நான் சொல்லுவேன். அதாவது விருப்பையும் வெறுப்பையும் சூழல் ஏற்படுத்தியதா அல்லது நான் ஏற்படுத்தி கொண்டானா, இது மிகவும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. விருப்புக்கும் வெறுப்புக்கும் என் இறைவனை பொறுப்புன்னு யாராவது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களால ஞானத்தில் முன்னேறவே முடியாது. ஸோ தன்னுடைய அறியாமைக்கு தான் மட்டுமே காரணம். என்னை அறியாமையில் இறைவன் வைத்திருக்கவில்லை. அவனே அறியாமையை கொடுத்து அறிவை கொடுக்குவதற்கு அவன் என்ன முட்டாளா? கண்டிப்பாக அவன் அறிவை கொடுப்பதற்கு மட்டும்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனாலும் அறியாமையில் விழுந்ததற்கு இறைவன் காரணமாக முடியாது என்பதை எப்போதும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதை ஆழப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய டிஸ்கஷன் நம்ம போச்சு. சரி, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்புக்கும் வெறுப்புக்கும் சூழல் தானே காரணம் அப்படின்னு சொன்னால், சூழல்கள் எத்தனை விதமான சூழல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பாலாஜி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்சது, அவருக்கு சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார். அத்தனையும் சாப்பிட்டு கொண்டு பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையிலே ஒரு மகான்களின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகின்ற அந்த விஷயத்திலே, ஓ இது மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அது உண்மைதானே என்று அப்படித்தான் அவருக்கு புரிந்ததே தவிர, ஆமாம் கரெக்டு இது பாவம் இது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை அப்படி இப்படின்னு எந்த விதமான எக்ஸ்ட்ரா நாலேஜஸ்க்கெல்லாம் அவர் போகலை. மகான்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதில் உண்மைதான் இருக்கும். ஏன் மரமண்டைக்கு அது ஏறலை, பரவாயில்ல மகான்கள் சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணலாமே என்று அவர் முயற்சிக்கின்றார் என்றார். இந்த முயற்சி ஒரு ஒரு புரிதல், இது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அந்த முயற்சி நடக்குது. விருப்பின் அடிப்படையில் முயற்சி நடக்குதுன்னு சொன்னால் சாப்பிடுன்னு சொல்கிறவன் பேச்சை தான் கேட்பான், சாப்பிடாதேன்னு சொல்கிறவன் பேச்சை கேட்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு அது பிடிச்சிருக்குல்ல. ஸோ இவனுக்கு பிடிச்ச விஷயத்தில் தானே உன் மூளை சென்று கொண்டிருக்கும். இந்த சூழல் தான் சூழல் தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிடிக்கு, அதாவது இவனுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குது. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான் சாப்பிடாதேன்னு, ஆனால் அவன் வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னா இது முழுக்க முழுக்க சூழலால் நடைபெறுத்த முடியாது. அவன் மனம் முடிவெடுக்கின்றது, மகான்களின் மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை முடிவெடுக்கின்றதே தவிர இந்த நம்பிக்கையை சூழல் ஒன்றும் விதைத்திருக்க முடியாது. அது அவராகத்தான் முடிவு செய்கிறார். ஏன்னா பிடிக்காத விஷயம் அந்த ஒரு பாயிண்ட் தான், அண்டர்லைன் தான் அந்த பாலாஜி விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. பிடிக்காத விஷயத்தை ஏங்க நான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தானே கேட்போம் எல்லாருமே. ஆனால் தன் மனதின் வலிமையை கொண்டு அந்த சூழலையும் எதிர்த்து, இப்போ பிடிக்குதுங்கிறது தான் சூழல், எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கும் பிடிக்குது, அத்தனை சூழலையும் எதிர்த்து மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக புரிதலே இல்லாமல் ஃபாலோ செய்தான் அல்லவா. தட் இஸ் வேர் யுவர், இப்போ புரிதலோடு ஃபாலோ பண்ணியிருந்தா கூட நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா யோசிங்க. அவருக்கு நான் முதல்ல அதுதான் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணேன். எனக்கு என் குருநாதர் புரிய வச்சிட்டா இருப்பான், நான் பாட்டு நல்ல வழியில் போயிட்டு இருக்கேன். என்ன வேற எவனா அது வந்து கெட்ட வழியில் போயிட்டு இருந்தா நான் பாட்டு அங்கே தானே போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை குழப்பி விட்டேன். சரியா? அப்போது இழுத்த இழுவைக்கெல்லாம் பாலாஜி போகவில்லை, அவனுக்கு புரியவே இல்லை. ஆனாலும் அவன் மனம் இல்லை இங்குதான் நான் போவேன் என்று முடிவெடுத்தான் அல்லவா. அப்போ மனதின் வலிமை என்று புரிகிறதா அப்படின்னு சொல்ல வரேன். புரிதலின் வலிமையை விட மனதின் வலிமை ஒன்று இருக்கின்றது என்று புரிகிறதா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா?
அப்போ அந்த வலிமை இருந்ததுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அது தானா அவருக்கு புரிதல் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. சோ இரு ஒரு கான்செப்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம், அதாவது விருப்பையும் வெறுப்பையும் சூழல் ஒன்றும் திணிக்கவில்லை, நம் மனம்தான் முடிவு செய்ய வேண்டும் இதை விரும்புவதா வெறுப்பதா என்று. ஏனென்றால் சூழல் எல்லாத்தையுமே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. என்னதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் வெறுப்புக்கு ஏற்ற மாதிரியும் போகாம என்னால இன்னொரு திசையிலையும் பயணப்பட முடியுது அப்படின்னு சொன்னா அது மனதின் வலிமையை மட்டும்தான் கொடுக்கிறது. அது இறைவன் நமக்கு கொடுத்த மகத்தான சக்தி என்பதை புரிந்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு நாம் தான் அந்த அறியாமையில் இருந்து மீட்டு வர வேண்டுமே தவிர, அப்கோர்ஸ் இறைவன் அருள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் அருள் இல்லைன்னா முடியாதுன்னு மறுபடியும் வாதம் வேணாம், அதுதான் கண்டினியூஸா கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அருளை புரிய வைக்க முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அறியாமையை விளக்குவது நமது கடமை என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரியா, இது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்க. தி அனதர் வே ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சுதா அண்ட் தீபிகா ரெண்டு பேருமே ஓரளவு கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்க, அந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கோர்ட்டில் ஒரு நீதிபதி இருக்கார், இந்த சைடு ஒரு வக்கீல் வாதாடுறான் இதுதான் சரின்னு, இந்த சைடு ஒருத்தன் வக்கீல் வாதாடுறான் இதுதான் சரின்னு. சரியா, இப்போது அந்த நீதிபதி எப்படி முடிவெடுக்கிறார் அப்படின்னா, சூழல் படிதான். நான் இதையே நான் வந்து எனக்கு சாதகமாக்கி நான் ட்ரை பண்ணேன். இப்போ சூழல் எந்த சைடு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவர் தானே அந்த பேஸ் பண்ணி தானே அவர் முடிவெடுப்பார் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஆனால் அது வல்ல உண்மை, பாலாஜி கேஸில் அது நடக்கலை. சூழல் சைடு அங்கே அவரை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு சாப்பிட சொல்லி, அவருடைய விருப்பம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு சாப்பிட சொல்லி, ஆனால் அவருடைய நீதிபதி எதை முடிவெடுத்தது அப்படின்னு சொன்னால், வள்ளலார் ஒரு வரி எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இருக்க பிடிச்சிக்கிட்டு முடிவெடுத்தது அப்படிங்கிறப்போ, சூழல் வாதிடுவதை கண்டு அல்லது அதர் சொல்ற புரிதலை கண்டு அங்கே முடிவெடுக்கவில்லை, நேரடியாக இந்த மனம் ஒரு முடிவை எடுக்க முடிகின்றது என்ற விஷயத்தை அந்த நீதிபதியின் எக்ஸாம்பிளில் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்ல வரேன். சரியா, ஒன்று அதை விட சூப்பராக அந்த தீபிகா சொல்லும்போது ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தா, என்ன சொன்னா அப்படின்னா, அண்ணா சூழல் என்பது வெளியிலேயே இல்லை அண்ணா, ரெண்டு வக்கீலுமே உள்ளதான் அண்ணா இருக்காங்க என்றால், அதுதான் ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை. நீங்கள் சரியா, வக்கீல்கள் வெளியில் இருந்து வாதாடவில்லை, இரண்டு வக்கீல்களுமே நம் உள்ளிருந்து கொண்டுதான் வாதாடி கொண்டிருக்கின்றான். ஏன்னா சூழல் எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு உங்களுக்கு, இது சரி இது தவறுன்னு இந்த பக்கம் பாவம் பாவம்னு சொல்லி கொடுத்துட்டா இந்த பக்கம் இது புஷ்டியை தரம் நல்லா இருக்கும். இது ரெண்டு விஷயம் உள்ளே போயிருச்சு இல்லை, அப்போ ரெண்டு விஷயம் உள்ளே போயிருச்சுன்னா ரெண்டு வக்கீல்களும் உள்ளே போயிட்டான்னு அர்த்தம். இப்போ ரெண்டு வக்கீலும் வேற வேற கிடையாது, நான் தான் ரெண்டு வக்கீலாக இருந்து நானே தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்கேன். என்னன்னா இது, நானே வக்கீலில் இருந்துக்கிட்டு நானே சண்டை போட்டு நான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அப்புறம் சூழல் சண்டை போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. சூழல் ஒரு மண் செய்யலை. அப்போது விருப்பு விருப்புன்னு ரெண்டு வக்கீல் மாறி மாறி இருந்து கொண்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் எந்த பக்கம் போகணுன்றது நீதிபதியாக இருக்கிறவன் நான் தானே டிசைட் பண்ணோம், நான் தானே டிசைட் பண்ணிட்டும் இருக்கேன். அஞ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் விருப்பு விருப்பு சைடு போயிடுறேன், சாரி விருப்பு விருப்பு ஒரு சைடு கிடையாது, தெய்வ அசுரா ஒரு சைடு, அதாவது சமபாவனை ஒரு பக்கம் ஒரு மனசு இழுக்குது, இன்னொரு பக்கம் விருப்பு வெறுப்பு இழுக்குது, ரெண்டு வக்கீலும் உள்ளே இருக்கான், ரெண்டு வக்கீலும் வந்து வாதாடிட்டு இருக்கான். இதில் எது ஜெயிக்குது அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அடுத்து ரெண்டு அழகாக இன்னொரு எக்ஸாம்பிளை சொன்னால், உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு வக்கீல் வாதாடுறான்ல தெய்வா அண்ட் அசுரா, அதை ரெண்டு நாய்களை உதாரணமாக வைத்து சொன்னால், தெய்வா என்கின்ற நாய்க்கு புஷ்டியாக சாப்பாடு போட்டு வளர்க்குறதே நான் தான், அசுரா என்ற நாய்க்கு புஷ்டியாக சாப்பாடு போட்டு வளர்க்குறதே நான் தான். சூழல் அங்கேருந்து ஒரு சின்ன இன்டியூஸ்மெண்ட் வருது, மேற்கொண்டு அதை புஷ்டியாக்குவது யார், சூழல்லேருந்து ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை மேற்கொண்டு தெய்வாக்கிட்டையும் வந்து வள்ளலார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், வாடிய கண்ட பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அதுதான்டா லவ் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஆழமாக பிடிச்சி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது யார், நான் தானே. ஸோ தெய்வாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ அசுராவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ நான் தானே, அந்த ரெண்டு வக்கீல் என்னத்தை கிழிக்க முடியும், அவனுக்கு உயிர் கொடுக்குறதே நான் தானே, அதை அந்த தெய்வாவுக்கோ அசுராவுக்கோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதே நான் தானே. மனதிற்கு அப்பேற்பட்ட வலிமை இருக்கின்றது, ஆதலால் இங்கே விருப்பையும் வெறுப்பையும் இறைவனால் முடிவெடுக்கப்பட்டது அல்ல, முழுக்க முழுக்க எனது அறியாமையினால் தான் இது முடிவெடுக்கப்பட்டது என்பதை தயவு செய்து எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா, இன்னொன்று கொஞ்சம் ஹையர் நாலேஜில் இருந்தும் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹையர் நாலேஜில் என்னாச்சு, பரபிரம்மே இந்த விஸ்வரூபமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் இல்லையா. இப்போ ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு,
பரபிரம்மம் தான் ஒரு மைக்ரோ கான்சியஸாக வரும்போது, அதாவது அன்லிமிட்டெட் கான்சியஸ்லேருந்து லிமிட்டெட் கான்சியஸாக வரும்போது, அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸை மறந்தது எதுன்னா லிமிட்டெட் கான்சியஸ் தான் மறந்தது. அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் எப்போதும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் காரணமான எல்லாத்தையும் பண்ணிட்டும் இருக்கு. அதில் ஒன்றிரண்டு லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸை மறந்தது என்பது லிமிட்டெட் கான்சியஸ்னுடைய குற்றமே தவிர அன்லிமிட்டெட் கான்சியஸ்னுடைய குற்றம் ஆகாது. மறந்ததன் விளைவுதானே நீயும் நானும் வேறு வேறு என்று நினைத்தது, நினைத்ததன் விளைவுதானே விருப்பும் வெறுப்பும் உள்ளே நுழைந்தது. அப்போ மறதிக்கு காரணம் நானே, மறந்ததல் விளைவாக பாரபட்சத்தை பாட்டியதும் நானே, விருப்பு வெறுப்பை உருவாக்கி கொண்டதும் நானே, இதில் இறைவன் காரணமே அல்ல என்ற விஷயத்தை நீங்கள் ஹையர் நாலேஜிலிருந்து பார்த்தாலும் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் இங்கே ஒரு மனிதன் படும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் முழுக்க முழுக்க அவனே பொறுப்பு என்ற தீர்மானத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிட வேண்டாம்.